நான் டாக்டர் கவிதா ராஜாராம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு டாபிக், ஃபுட், சாப்பாடு. அந்த சாப்பாடுனால் நம்மளுக்கு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் என்னென்ன கனெக்ஷன்ஸ் இருக்குது, அதை பற்றின விஷயங்களை வந்து இன்றைக்கும் வரும் வாரங்களில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரு ஃபுட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா வந்து வெறும் நம்ம வந்து ஒரே ஒரு சென்சரி ஆகன் அதுக்கு ஒர்க் ஆகிறது இல்லை. நம்மளோட கண் வந்து அதை பார்க்குது, அந்த அதோட கலர், அதோட ப்ரெசன்டேஷன், அதை பார்க்கும்போது ஒரு அப்பட்டைட் நம்மளுக்கு வரும். அதே போல் அந்த ஸ்மெல், அந்த ஃப்ளேவர்ஸ் வரும்போது அப்பயும் நம்மளுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் நம்ம பசி அதை தூண்டும். அண்ட் சில பேருக்கு அந்த தாளிக்கிற வாசனை அண்ட் அந்த ஒரு சவுண்ட்ஸ் வருதுல்ல, அந்த சமைக்கும் போது ஃப்ரை பண்ணுறது, அந்த சவுண்ட்ஸ் கேட்கும் போதே இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் மொரோவர் வந்து அதோட டெக்ஸ்சர், அதை தொடும்போது, அதே மாதிரி அதோட அந்த டெம்பரேச்சர், இதமான நல்ல ஒரு டெம்பரேச்சரில் நம்ம அதை சாப்பிடும்போது, நீங்கள் பார்த்தீங்கன்னா சூடான சாப்பாடுக்கும் ஒரு அதே சாப்பாடு ஆறி போயிருந்தால் வந்து அதோட டேஸ்ட் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த கரெக்ட் டெம்பரேச்சர், நம்ம வாயில் அது படும்போது அது கொடுக்குற அந்த ஃபீல், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கண், மூக்கு, நாக்கு, வாய்க்குள்ள, காது, எல்லா ஒரு சென்சரி ஆர்கன்ஸுமே வந்து ஒரு சாப்பாடுன்னும் போது எல்லாமே ஒர்க் ஆகுது. நம்மளோட ஸ்டமக்குக்கும் நம்மளோட பிரெயினுக்குமே ஒரு நல்ல கனெக்ஷன் ஒன்று இருக்குது. இதுக்கு ஒரு முக்கியமான ரெண்டு ஹார்மோன்ஸ் வந்து அதுக்கு ஒர்க் ஆகுது, அதுக்கு கிரெலின் அண்ட் லெப்டின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் தான் வந்து வயிறு காலியாக இருக்கும் போது பசிக்கிறதுக்கும், நம்மளுக்கு வந்து சாப்பிட்டு முடித்து அந்த திருப்தி அடைஞ்ச அந்த செட்டைட்டி வந்த உடனே போதும்னு சொல்கிறதுக்கும் இந்த ரெண்டு ஹார்மோன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹங்கர்னா என்ன, அப்படைட்னா என்ன? ஹங்கர்ன்றது வந்து இட் இஸ் அ ஃபிசிக்கல் நீட், நம்மளுக்கு உடம்புக்கு வந்து சாப்பாடு தேவைப்படுதுன்றத குறிக்கிறது தான் ஹங்கர், பசி. பட் அப்படைட் அப்படின்றது வந்து இட் இஸ் அ டிசையர் ஃபுட் ஃபுட் அப்படின்னா என்னென்னா வந்து நம்மளுக்கு ஆசைப்படுறது, சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு சாப்பிட்றது தான் அப்படைட். நம்ம அதிகமாக சாப்பிட்றது, அதே மாதிரி நம்மளுக்கு அப்படைட் எப்பப்பெல்லாம் அதிகமாக இருக்குன்றதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டைமில் நார்மலாகவே நம்மளுக்கு வந்து பசி அதிகமாக இருக்கும், அப்படேட் அதிகமாக இருக்கும் அப்படின்றது வந்து எப்போன்னா, எப்போ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணியிருக்கோம், ஒரு நல்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், இல்லை நிறைய ஹோல் டே ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கோம் போது அந்த அப்போ வந்து நிறைய ஒரு அப்படேட்டும் பசியும் இருக்கிறது நார்மல். அதே போல் ப்ரெக்னென்சியில் இட் இஸ் நார்மல். சோஷியல் ஈட்டிங், அதாவது நம்ம நார்மலாக வீட்டில் வந்து கொஞ்சமாக சாப்பிடுவோம், பட் ஒரு சோஷியல் கேதரிங், ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி கூட கெட் டுகெதர் அது மாதிரிலாம் போகும்போது அன்றைக்கி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் ஆப்வியஸாக நம்ம வந்து நம்மளுக்கே தெரியாமல் நம்ம யூஸ்வலாக சாப்பிட்றதோட அதிகம் சாப்பிடுவோம், அதுதான் நம்ம சோஷியல் ஈட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். கல்ச்சுரல் விஷயங்கள் சிலது இருக்குது, அதாவது நம்ம ஊர்லேயே நம்ம பல தடவை சொல்லுவோம். எப்படின்னா ஒரு சாப்பாடு வந்து ஒரு கெஸ்ட் வீட்லேயோ இல்லை எங்கே போனாலுமே சாப்பாடு நம்ம தட்டில் போட்டதை வந்து மிச்சம் வைக்காமல் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும் அப்படின்னு. அதை மாதிரி டைமில் என்ன பண்ணிடுவோம், நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாகவே ஆனாலுமே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கல்ச்சுரல் ரீசனுக்காக நம்ம கம்ப்ளீட்டாக அந்த ஃபுட்டை முடிச்சுட்டு தான் வருவோம். பல தடவை நம்ம வந்து நம்மளுக்கு தாகமாக இருக்கிறதையும் பசியாக இருக்கிறதையும் நம்ம மைண்டு கன்ஃபியூஸ் ஆயிரும். எப்போ நம்ம வந்து ரொம்ப தாகமாக இருக்குது, ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்குமோ, அப்போ என்ன நம்ம நினச்சிக்கோன்னா வந்து நம்மளுக்கு பசி எடுக்குதுன்னு நினச்சி அந்த தேர்ஸ்ட்டை நம்ம குவென்ச் பண்ணாமல் நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஃபிசிக்கலி நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னால நம்மளுக்கு வந்து பசி அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று டயபெட்டிக் காரவங்களுக்கு பசி அதிகமாக எடுக்கும், அதை தான் நம்ம பாலிஃபேஜியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டயபெட்டிஸ் காரங்களுக்கு, அதே மாதிரி தைராய்டு ப்ராப்ளம், யார் யாருக்கெல்லாம் வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்குதோ அதை நம்ம ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவோம், அவங்களுக்கு பசி ஜாஸ்தியாக இருக்குது. அதே போல் பெண்களுக்கு மாதவிடாய்க்கு ஜஸ்ட் முன்னால் அந்த டைமில், அதை நம்ம ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த டைம்லேயே வந்து பெண்களுக்கு நிறைய கிரேவிங்ஸ், அதாவது எதையாவது ஒன்று சாப்பிடணும் போல், ஒரு காரமாக சாப்பாடு இல்லை நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கிறது, ஃபேட்டி ஃபுட்டு, ஸ்வீட்டு, அது மாதிரி கிரேவிங்ஸ் வரும்ன்றதும் ஒரு ஸ்டடி இருக்குது. அந்த டைமில் அந்த கிரேவிங் இருக்கும். சில மருந்து மாத்திரைகள் சாப்பிடும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது சில பேருக்கு பசி அதிகமாக எடுக்குது அப்படின்றதும் இருக்குது. சரி, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ மென்டல் கண்டிஷன்ஸ், அதாவது என்னென்ன ஒரு சைக்கலாஜிக்கல் கண்டிஷன்ஸில் நம்மளுக்கு எப்பப்போலாம் பசி அதிகமாக எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷன். டிப்ரெஷனில் நல்ல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு மாதிரி அந்த லோன்லி ஃபீலிங், தனியாக இருக்கும்போது அந்த போர்டம், அதாவது போர் அடித்து லோன்லி அப்படி இருக்கும்போது சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அது வந்து அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு ஒரு மூட் எலிவேஷன் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, கம்ஃபர்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அதாவது அதை சாப்பிட்டா அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மாதிரி சாப்பாடுகளை அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அது ஒரு சைக்கிள் மாதிரி, டிப்ரெஸ்டாக இருக்கிறதுனால சாப்பிடுவாங்க.
அதே மாதிரி நிறைய சாப்பிட சாப்பிட வந்து வெயிட் கெயின் இருக்கும், அதெல்லாம் இருக்கும்போது திருப்பி டிப்ரெஷனில் போவாங்க. ஸோ அது ஒரு சைக்கிள் மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஆங்ஸைட்டி அந்த டைம்லையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் தூக்கம் கம்மியாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து ரொம்ப முழிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைம்லேயும் வந்து சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுராத்திரி முழிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பசி எடுக்கும், அப்போ போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க, ஃபேட்டி ஃபுட் சாப்பிடுவாங்க. ஸோ ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் இருக்கிறவங்க, ஸ்லீப் கம்மியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து இதை மாதிரி ஈட்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இன்னொரு முக்கியமான வந்து நிறைய சாப்பிட்றவங்க வந்து நம்ம பிஞ்ச் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் தி குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் அவங்க சாப்பிட்றது ரொம்ப நிறைய இருக்கும். அதே போல் வந்து அவங்களுக்கு எங்கே ஸ்டாப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு தெரியாது. அதை தான் நம்ம பிஞ்ச் ஈட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே இன்னொரு டெர்மினாலஜி புலிமியான்னு நம்ம சொல்கிறது எப்போன்னா இதே மாதிரி பிஞ்ச் ஈட்டிங் பண்ணுவாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, பட் அதுக்கப்புறமேல அவங்களே வந்து வாமிட் பண்ணி அதை வெளியே எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சில மருந்து மாத்திரைகள் லாக்ஸேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை போட்டு அவங்களோட வயிறை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு, அதாவது மோஷன் போயோ அதை மாதிரி கிளீன் பண்ணுறதுக்கான மாத்திரை மருந்துகளை எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதில் கண்ட்ரோல் இருக்காது, பட் அதுக்கப்புறம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அதை வந்து எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வாமிட்டிங்கோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுக்கிறதோ பண்ணுவாங்க. இதுதான் நம்ம புலிமியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிஞ்ச் ஈட்டிங் புலிமியான்றது ரெண்டு ஒரு ஈட்டிங் டிஸார்டர் கண்டிஷன்ஸ். ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷனில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் சாக்லேட் சாப்பிடுவாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, இல்லை ஸ்பைசி ஃபுட் சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த நேரம் அதை சாப்பிடும் போது அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல் குறையுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும். இதனால தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்புக்கு எப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் வருதோ அது அந்த ஸ்வீட்டு, அந்த ஒரு கார்போஹைட்ரேட் நிறையா இருக்கிறது, ஸ்டார்ச் நிறையா இருக்கிற ஃபுட்ஸை நோக்கி நம்ம பாடியே போகும். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இட் இஸ் செல்ஃப் மெடிக்கேஷன் ஃபார் டிப்ரெஷன் அப்படின்னு. அதாவது அந்த நேரத்துக்கு அந்த சுகர் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து மூட் எலிவேட் ஆகும். இதை தான் நம்ம வந்து மீசோலிம்பிக் டாக்குமெண்ட் சிஸ்டம் அது வந்து ஒர்க் ஆகுதாங்க. பட் நாளடைவில் எப்படி வந்து ஒருத்தங்க வந்து ஆல்கஹாலோ இல்லை ட்ரக்ஸுக்கோ வந்து அடிக்ட் ஆகும்போது மினிமலாக கொஞ்சம் எடுக்கும்போது முதல்ல அவங்களுக்கே எஃபெக்ட் இருக்கும், பட் போக போக வந்து அதே குவான்டிட்டி எடுக்கும்போது அவங்க பாடி வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது, இன்னும் ஹையர் குவான்டிட்டி எடுத்தால் தான் அவங்களுக்கு அந்த ப்ளஷர் லெவல் வரும். அதே போல் இவங்களுக்கு வந்து இனிஷியலாக அந்த மூட் எலிவேஷனுக்கு கொஞ்சமாக ஒரு ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாக்லேட்டோ ஒரு ஐஸ்கிரீமோ சாப்பிட்றாங்கன்னா அந்த நேரத்துக்கு அவங்க அந்த ப்ளஷர் கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு மூட் எலிவேஷன் இருக்கும். பட் லாங் ரன்ல வந்து அந்த த்ரெஷ்ஹோல்டு இன்க்ரீஸ் ஆகி அவங்களுக்கு இன்னும் அதிக குவான்டிட்டி சாப்பிடும்போது தான் வந்து இன்னும் ப்ளஷர் அந்த ஃபீலிங் வரும், மூட் எலிவேஷன் இருக்கும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, உங்களுக்கு வெயிட் கெயின் இருக்கும், அதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அகேன் அந்த வெயிட் கெயின்னால நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. இமோஷனல் ஈட்டிங் அப்படின்னா என்ன வந்து நம்ம சாப்பிட்றது அந்நேரம் வந்து சாப்பாடு ஒரு ஹங்கருக்கோ இல்லை அப்பட்டைட்டுக்கோ சாப்பிட மாட்டோம், அந்த நேரம் நம்மளுக்கு இருக்கிற மூடை வந்து மாற்றுறதுக்கு அந்த இமோஷன்ஸை நம்ம டைவர்ட் பண்ணி வேற ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு ஒரு மூடுக்கு வர்றதுக்காக அது ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக நம்ம பண்ணுறது தான் வந்து நம்ம இமோஷனல் ஈட்டிங் அப்படின்றத சொல்கிறோம். வந்து ரெஸ்ட்ரெயின்ட் ஈட்டிங் ஒன்று இருக்குது, அது என்னென்னா வந்து நிறைய பேர் இந்த டயட்டிங் பண்ணுறவங்க சில சாப்பாடுகளை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை அதை சாப்பிடாமலே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன ஆயிரும், ஒரு ஸ்டேஜில் நம்ம எப்பயுமே ஆனால் அதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். அதை தான் நம்ம வந்து ரெஸ்ட்ரெயின்ட் ஈட்டிங். அது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும், நம்மளால் அந்த ஏர்ஜை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஓவர் ஈட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அது ரொம்ப நம்ம கண்ட்ரோல் பண்ணதுனால. நம்ம எப்படி ஆல்கஹாலிசம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கோ, சில பேர் சாக்லேட் நிறைய சாப்பிட்றவங்க வந்து அதுக்கு பேரே வந்து சாக்கோஹாலிசம்னே இருக்குது, அது ஒரு டெர்மினாலஜி இருக்குது நிறைய சாக்லேட் சாப்பிட்றவங்களுக்கு. 3 types ஆஃப் கிரேவிங்ஸ் இருக்குது, என்னென்ன பார்த்தோன்னா சப்போர்ட்டிவ், டிஸ்பர்சிவ் அண்ட் அசோசியேட்டிவ். சப்போர்ட்டிவ் கிரேவிங் அப்படின்றது என்னென்னா நம்ம பாடியில் ஏதாவது ஒன்று கம்மியாகுது அப்படின்னும் போது நம்ம பாடியை நம்மளை அலர்ட் பண்ணும், இது உங்கள் உடம்புல கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஒரு சாப்பாடை பார்க்கும்போது நம்மளுக்கு அதை சாப்பிடணும் போலேயே இருக்கும். எப்போ வந்து இன்கேஸ் நம்ம ரொம்ப வெயில் லெவல் பண்ணியிருக்கோம், நிறைய ஸ்வெட் பண்ணியிருக்கோம், உடம்புலேருந்து ரொம்ப வேர்வை போயிருக்கு அப்படிங்கும்போது நம்ம உடம்புலேருந்து சால்ட் நிறையா போயிருக்கு. ஸோ அப்போ அந்த நேரம் நம்மளுக்கு சால்ட்டி ஃபுட்டு சாப்பிடணும் போல் இருக்கும், டீஹைட்ரேட்டடாக இருக்கிறனால தண்ணி நிறைய குடிக்கணும் போல் இருக்கும், ஜூஸி ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கும். ஸோ டிஸ்பர்சிவ் கிரேவிங் அப்படின்றது என்னென்னா நம்மளுக்கு வந்து அது நம்மளுக்கு உடம்புக்கு ஹெல்த்தி இல்லைன்னு தெரிஞ்சாலுமே பட் ஆனாலும் வந்து அதை நம்ம வந்து ஆசைப்பட்டு அதை சாப்பிட்ணும்னு நினைக்கிறது தான் டிஸ்பர்சிவ் கிரேவிங். அசோசியேட்டிவ் கிரேவிங்ன்றது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ண மாதிரி இந்த மெமரிஸ்னால வந்து சில சாப்பாடுகளை நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம், சிலது வந்து நம்மளுக்கு அந்த கிரேவிங் இருக்கும், ஒரு மனிதர்களையோ ஒரு இடத்தையோ ஒரு அக்கேஷனையோ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸையோ
ஒரு காலேஜ் ஸ்கூல் இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது சில மெமரிஸ் பாப்அப் ஆகும். அந்த மெமரிஸ் கூட நம்ம அசோசியேட் பண்ணி சில கிரேவிங்ஸ் வர்றது தான் நம்ம அசோசியேட்டிவ் கிரேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கிரேவிங்ஸ் இல்லை நிறைய சாப்பிட்றது அப்படைட் ஹையா இருக்கு நம்மளுக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குதுன்ற விஷயங்களை பத்தி நம்ம இன்னைக்கு பேசணும். நெக்ஸ்ட் வர்ற டாப் வாரங்களில் வந்து நம்ம அப்படைட் கம்மியா இருக்குது சாப்பிட்றது எப்பெல்லாம் நம்ம குறைக்கிறோன்றத பத்தி நம்ம பேசலாம். ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கலாம், நம்மளுக்கு உடம்புக்கு எந்த ஒரு சாப்பாடும் வந்து அது கெடுதல் அப்படின்னு வந்து கம்ப்ளீட்டா சொல்லிட முடியாது. ஒவ்வொரு சாப்பாடுலயும் ஒரு நியூட்ரிஷன் இருக்கு. ஸோ எந்த ஒரு சாப்பாடுமே எக்ஸஸா போகும்போதுதான் இட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு அஸ். ஸோ எனி திங் இன் மாடரேஷன் இஸ் யூஸ்ஃபுல் டு அவர் பாடி அப்படின்னு சொல்லி இன்னைக்கான டாபிக்கை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.